தாக்கம் யாருக்கு வந்திருக்கிறதோ இல்லையோ ஊடகங்களுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா நீங்களும் 30 வருஷமா இந்த கேள்வியை கேட்டு கேட்டு, தங்கபாலுக்கும் வயசாயிட்டது, இளங்கோவனுக்கும் வயசாயிட்டது, திருநாவுக்கரசுக்கும் வயசாயிட்டதுக்கு பதில் சொல்லி இப்ப எனக்கு இதை விட சிறப்பு என்னன்னா ரஜினிக்கும் வயசாயிட்டது. நான் என்ன சொல்ல வரேன், நேற்று முதல் நாள் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் என்று சொன்னார், இன்றைக்கு ஆரம்பிப்பதாக சொல்லி இருக்கிறார், நாளைக்கு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம், அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வரும். இல்லை, அதெல்லாம் தாமதமே இல்லைங்க, அந்த நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், ஒருவர் நீண்ட காலமாக நிர்வாகியாக இருக்கிறார் என்பதற்காக அவரை மாற்றிவிட்டு இன்னொருவரை போடுவது என்பது அவ்வளவு ஏற்புடையதல்ல. ஒரு நீண்ட 100 ஆண்டு கடந்த அரசியல் இயக்கத்தில் நீங்கள் 80 வயது உடையவர்கள் கூட இன்றைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க. எனவே அதற்கு இதற்கு சம்மந்தம் இல்லை, சில மாற்றங்கள் செய்கிறோம். நீங்கள் எங்கே எந்தெந்த இடங்களில் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது எந்தெந்த இடத்துல செயல்படாமல் இருக்கிறார்களோ அந்த மாற்றங்கள் இன்னும் ஒரு 10 நாளில் அறிவிக்கும். ரஜினி ஒருவேளை கூட்டணிக்கான அழைப்பு விடுத்தால் அதை பரிசீலிக்கக்கூடிய ஒரு சூழலில் காங்கிரஸ் கட்சி இருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் இன்னொரு கூட்டணியில் வந்து பின்பக்கமாக போய் கை கோர்ப்பது என்பது அவ்வளவு சாலச்சிறந்தது அல்ல, அது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையும் அல்ல. அதெல்லாம் வரட்டும், அதான் நான் சொன்னேன், நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணுவோம். தமிழகத்தில் ஆன்மீகம் எடுபடும், ஆனா ஆன்மீக அரசியல் எடுபடும். எனக்கு இல்ல இல்ல, நான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பல. அவர் பெரிய மனிதர், நல்ல மனிதர். இன்னும் எனக்கு வந்து அவருடைய உறுதியான முடிவு என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன், ஆன்மீகம் என்பது வேறு, ஆன்மீக அரசியல் என்பது வேறு. ஆன்மீக அரசியல் என்பது அதிகாரத்தை நோக்கி செல்லாது. மகாத்மா காந்தி ஆன்மீக அரசியல் செய்தார், ஆனால் அவர் ஒரு காலத்திலும் இந்தியாவினுடைய பிரதமராக ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று எண்ணியது கிடையாது. அதனால் ரஜினிகாந்த் அவர்களும் ஆன்மீக அரசியல் செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் முதலமைச்சராக வரமாட்டாரா, முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லுவாரா, பல தெளிவுகள் வேண்டும். நீங்கள் ஆன்மீகம் என்பதே ஒரு குழப்பமான விஷயம், அதில் போய் இந்த இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்துவது என்பது தவறு. எனவே ஆன்மீகம் என்பது முற்றிலும் வேறு, அது வந்து மனதிற்கு தூய்மை தரக்கூடியது, சிறந்த சிந்தனை உடையது, நல்ல கருத்துக்களை உடையது, நேர்மையான வாழ்க்கை முறை, பல விஷயம் அதில் இருக்குது, அது அரசியலுக்கு ஒத்து வரல. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக அணிகள் தவிர்த்து மற்ற அணிகள் பி டீம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இப்போது தேர்தல் வரக்கூடியவர்களில் ரஜினியும் ஒரு கட்சி தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார், கமலும் இணைத்து கணக்கானதாக அறிவித்திருக்கிறார். எனவே இது போன்ற அந்த பி டீம்கள் அதிகமாக உருவாகிறார்கள் நினைக்கிறீங்களா நீங்க? இல்லைங்க, முதல்ல ரஜினி இது தெளிவாகட்டும். நான் என்ன சொல்ல வரேன், நேற்று அவர் இல்லை என்று சொன்னார், இன்றைக்கு ட்வீட் பண்ணிருக்காரு, நாளைக்கு என்னன்னு பார்ப்போம், பார்த்துட்டு அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுங்க. என்னன்னு நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? ஊடகங்கள் திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? நீங்கள் திருப்தி அடைஞ்சா சார் தான் சொல்லுங்க, வேற முடிச்சிக்கலாமா?